இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ளது. கொரோனா நோய் தொற்றை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,285 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 468 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றுவதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் நலன் கருதி காய்கறி மற்றும் பழங்களை வாகனங்கள் மூலம் அரசே விற்பனை செய்யும் நடைமுறையை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. முழு ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே சுற்றுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. காவல்துறை எச்சரித்தும் முழு ஊரடங்கை மீறி மக்கள் வெளியே சுற்றுவது குறைந்த பாடில்லை. முழு ஊரடங்கின் முதல் நாளே ஊரடங்கு விதிகளை மீறி செயல்பட்டதாக சென்னையில் சுமார் 1,805 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் கடந்த 45 நாட்களில் குறைந்தபட்ச பாதுகாப்பு விதிகளை மீறியதாக 2,18,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை கோரிப்பாளையம் சோதனை சாவடியில் சிவானந்தம் என்ற கூலி தொழிலாளி சாலையில் சுற்றும் பொதுமக்களிடம் கொரோனா குறித்து கோடங்கி அடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம், நோய் பாதிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தும் முருகானந்தம், இதனை நான் சொல்லவில்லை, ஜக்கம்மா சொல்வதாக கூறி கோடங்கி அடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். கொரோனா தடுப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட கூலி தொழிலாளியின் இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது.